அவளும் நானும் இது ஒரு காதல் காவியம் எட்டு ஆண்டுகள் ஆங்கில வழி கல்விக்கு பிறகு ஏழாம் வகுப்பை தொடர பணம் இல்லாத ஒரே காரணத்தால் அரசு உதவி பெறும் பள்ளியில் பாவ விமோச்சனம் பெற்றேன் சேர்ந்தவுடன் தேர்ந்தேன் கணித பாடத்தில் அல்ல காதல் பாடத்தில் என் உடம்பில் ஓடும் நரம்புகளின் வழிபாயும் குருதியில் சிகப்பு வெள்ளை என்ற எந்த வேற்றுமையும் இல்லாமல் எல்லா அணுக்களிலும் அணு அணுவாய் அவளை உணர்ந்து கொண்டிருந்த காலவு பார்த்தவுடன் பற்றி கொண்ட காதலை தெரிந்து கொள்ள நான் என்ன இப்போது உள்ள தலைமுறையா நானே ஒரு அப்பாவி தொண்ணூறுகளின் குழந்தை இருந்தும் அந்த முதல் பார்வை முதல் வெட்கம் முதல் முத்தம் முதல் ஸ்வரிசம் அதெல்லாம் இன்றைய சமூக ஊடகங்கள் தராத சுகங்கள் எல்லை கோட்டை கடந்த என் காதல் சேட்டை விசாரணை கூடாரமாக்கியது ஆக்கியது வீட்டை அத்தா ஊர் உலகத்தில் இல்லாத பண்ணிவிட்டேன் கழுத காலகாலத்தில் எல்லாருக்கும் வரேன் தாய் வெளியூர்ல அடுத்த வருஷம் காலேஜு சேரு புதுசா தினிசா நாலஞ்சு பார்த்தா பையன் வேற மாதிரி மாறிடுவேன் என்று என்னை குறைத்து மதிப்பிட்டு என் காதலுக்கு அவர்கள் இட்ட முற்றுப்புள்ளியை கீழிழுத்து கார்புள்ளியாக்கி காலடி எடுத்து வைத்தேன் கல்லூரியில் மூன்று ஆண்டுகள் என்னவளோடு அல்ல என்னவளையே முழுவதும் படிக்க துடித்த என் வாலிபம் ஒரு கலைக்கல்லூரி தேடி ஓடியது அதற்கான எல்லா கதவுகளையும் என் வீடு முடியது கதவுகள் அடைக்கப்படும் போது சிலரும் கனவுகள் உடைக்கப்படும் போது பலரும் தொடர்ந்து பலவந்தப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவன் பேசுகிறேன் ஈராண்டு பட்டய படிப்புக்கு பிறகு ராமநாதபுரம் பல்கலையில் இயந்திரவியல் இரண்டாம் ஆண்டு கல்லூரி காலங்களில் என் சகாக்கள் எல்லாம் சனி நாயர்களில் சிலாக்கி மிலாக்கி என சாகித்துக் கொண்டிருந்த போது நான் மட்டும் கள்ள ரயிலேறி என் காதலி பார்க்க பரப்பேன் எங்கள் தனிமை பொழுதுகளில் காமத்து பாலுக்கும் இடம் இருக்கும் ஆனால் அறத்திற்கும் பொருளுக்கும் தான் முதலிடம் இவ்வளவு ஏன் சமூக நீதி சமத்துவம் அரசியல் ஆன்மீகம் அணு அறிவியல் வானியல் வாணிபம் மருத்துவம் என எல்லாம் இருக்கும் கெட்டிக்காரி அவளுக்கு எல்லாம் தெரியும் அவள் பேசிக்கொண்டே இருப்பாள் நான் கண்ணத்தில் கை வைத்து கேட்டுக்கொண்டே இருப்பேன் அவள் நல்லவள் பண்பறிந்தவள் நாகரீகம் என நம்பப்படுகிற அநாகரீகங்களின் மேலெல்லாம் துளியும் நாட்டம் இல்லாதவள் என் குடும்பத்திற்கு என் காதலில் எல்லளவும் விருப்பமில்லை எனக்கு அவளை தவிர வேறு எதன் மீதும் விருப்பமில்லை இல்லை விபரீத முடிவெடுத்தது வீடு எனக்கு உள்ளூர் வெளியூர் வெளிநாடுகளில் எல்லாம் பார்க்க தொடங்கினார்கள் நான் வாழ்ந்தால் அவளோடு தான் என்று திட்டவட்டமாக முடிவெடுத்து வீட்டை விட்டு வெளியேறினேன் நான் அவள் நம்பிக்கை நாலைந்து துணிமணிகள் இவ்வளவுதான் இருப்பு சென்னை வந்து சேர்ந்தேன் இன்றோடு ஓராண்டு எட்டு மாதம் பதினேழு நாட்கள் ஆகிறது இவெல்லாம் எங்கிட்டயா புழைக்க போறேன் புன்னங்கால் பெருடு தெரிக்க ஊருக்கு ஓடியாந்துறான் பாரு என்றவர்கள் எல்லாம் இன்று என்னை அழைத்து மாப்பிள்ள எப்பயா ஊருக்கு உரிய உங்களோட ஒரு செல்ஃபி எடுக்கணும்யா என்று சொல்லும் நிலைக்கு இந்த கடற்கரை நகரத்து கதாநாயகர்களுள் என்னையும் ஒருவனாய் உயர்த்தி நிறுத்தி இருக்கும் என்னவளின் பெயரை தலை நிமிர்த்தி நெஞ்சு உயர்த்தி நரம்பு புடைக்கச் சொல்வேன் அவள் பெயர் தமிழ் இந்த காலத்தில் தமிழை மட்டும் படிச்சு என்று உதடு விதிக்கியவர்கள் மத்தியில் தமிழைப் படித்து தமிழோடு உழைத்து தமிழால் பிழைத்து தமிழனாய் நிலைத்து நிற்கும் நான் கர்வத்தோடு கச்சரிப்பேன் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நன்றி